பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு விவாத வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த மார்ச் 22 2018 தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற அமைப்புடன் ஆன்மீக கலந்தாய்வு 2018 என்கிறதான நிகழ்ச்சியின் வாயிலாக 2 தலைப்பு குர்ஆன் ஹதீஸ் கூறும் இறைவன் மெய்யான இறைவனா என்கிற தலைப்பிலே அந்த நாளிலே நாம் விவாதம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். யார் இந்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்கிறதான இந்த அமைப்பு என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். 1980களில் இருந்து கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரத்தையும் விவாதங்களையும் செய்து வருகிறதான ஒரு அமைப்பு. அது மாத்திரமல்ல, அவர்கள் 2000 பிறகு அநேக இடங்களிலே பொது மேடைகளிலும் கிறிஸ்தவ வேத நூலுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிராக பல கருத்துக்களை கூறி வந்ததோடு மட்டுமல்ல, தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி வரக்கூடிய ஒரு ஜமாத்தாக இவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பல இடங்களிலே கடுமையான விமர்சனங்களை வைத்ததோடு மட்டுமல்லாமல் விவாத அழைப்புகளையும் சவால்களையும் நம் மக்கள் மத்தியிலே அவர்கள் விடுத்துள்ளதை அவர்கள் ஃபேஸ்புக் வாயிலாக யூடியூப் வாயிலாக நாம் அறிய முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சவாலை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அழைத்த அழைப்பின்படியே நாம் அவர்களை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருந்தோம். அதன் விளைவாகத்தான் இவ்விவாதம் நடைபெற்றது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதல் நாள் நடைபெற்றதான பைபிள் கூறும் இறைவனே மெய்யான இறைவன் என்ற தலைப்பிலே நாம் அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்து அவர்கள் வைத்த அநேக பொய்யான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றதான வார்த்தைகளுக்கு பதிலடியாக நாம் அநேக உண்மைகளை நாம் உடைத்து பேசியிருக்கிறோம், உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அநேக காரியங்களை நாம் எடுத்து சொல்லி கர்த்தரே இறைவன் என்பதை நிரூபித்துள்ளதை நீங்கள் முதல் விவாதத்திலே பார்க்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவர்கள் செய்த ஒரு தந்திரம் திரித்துவம் என்கிற தலைப்பை உள்ளாக கடந்து சென்று அதிலேயே சுற்றி கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். இறைவன் யார், அவர் ஒருவரா மூவரா என்கிற தலைப்பிலே முதல் நாளிலே விவாதம் நடைபெறவில்லை. மாறாக முதல் நாளிலே பைபிள் சொல்லக்கூடிய இறைவன் மெய்யான இறைவனா என்பதுதான் கேள்வி. அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்வதற்கு பதிலாக அவர் யார், திரித்துவரா ஒருத்துவரா என்கிறதான தலைப்புக்குள்ளாக திசை திருப்புகிற வேலையிலே அவர்கள் ஈடுபட்டு இருந்ததை நாம் அறிவோம். நம்முடைய நம்பிக்கையை தெளிவாக சொல்லியிருந்த போதிலும் அநேக இடங்களிலே குழம்பிக் கொண்டிருந்ததையும் வேண்டுமென்றே அவர்கள் தடுமாறினதையும் கேள்விகளை கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் குழப்பிக் கொண்டிருந்ததையும் நாம் அறிவோம். 2 விவாதத்தில் குர்ஆன் ஹதீஸ் கூறும் இறைவன் மெய்யான இறைவனா என்கிற தலைப்பிலே நடந்த விவாதத்திலே நாம் அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்து குர்ஆன் ஹதீஸ் கூறும் இறைவன் மெய்யான இறைவனாக இல்லை என்று நாம் ஆணித்தரமாக வாதங்களை எடுத்து வைத்தோம். அந்த தவ்ஹீத் ஜமாத்தை சேர்ந்ததான இஸ்லாமியர்கள் எந்த இறைவனை நிரூபிக்கும்படியாக கடந்து வந்தார்களோ அந்த வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று நினைப்பு கூட இல்லாதவர்களாக அந்த காரியங்களை ஒரு ஆதாரங்களை முன்வைக்காமல் அவர்கள் அந்த 2 பைபிளை குறித்தும் தரக்குறைவான வார்த்தைகளை கொண்டும் விமர்சனம் செய்து கொண்டிருந்ததை இந்த விவாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் நிரூபிக்க வேண்டிய இடத்திலே தங்கள் இறைவன் அல்லாஹ் மெய்யான இறைவன் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த அவர்கள் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாதபடி தடுமாறி போனதை நாம் பார்க்க முடியும். அடுக்கடுக்காக நாம் வைத்த வாதங்கள் இந்த இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் தன்மைக்கும் சற்றே லாயக்கற்றவன் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு கூட நாம் வைத்தபோது அவர்கள் கோபப்பட்டு பைபிளுக்கு எதிராக கர்த்தருக்கு எதிராக தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்தபடியால் நாமும் அவர்கள் பாணியிலேயே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆகவே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் முஹம்மது நபி அவர்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ்வின் கடவுள் தன்மையையும் நாம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு அந்த உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்பட்டோம். ஆகவே
அப்படிப்பட்டதான வார்த்தைகள் அவர்கள் ஆரம்பித்தபடியினாலே நாமும் அவர்களுக்கு அவர்கள் பாணியிலே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதை இந்த விவாதத்திலே நீங்கள் காண முடியும். மேலும் நாம் வைத்த அநேக வாதங்களுக்கு பதில் சொல்லாமல் அவ்வாதங்களை தொட்டுக்கூட பார்க்க முடியாத நிலையில் வெளிப்படையாக நீங்கள் பார்க்க முடியும். இவ்விவாதத்தின் மூலம் குர்ஆன் கூறும் இறைவன் மெய்யான இறைவன் இல்லை என்பதற்கு மிக அற்புதமான வாதங்களை நாம் முன்வைத்த போது, பல்வேறு ஆதாரங்களை அடுக்கின போது, ஒன்றை கூட அவர்கள் தொட்டு பார்க்க முடியாத நிலையை ஏற்படும்படி கர்த்தர் அந்த நாளிலே கிருபை செய்தார். அல்லாஹ் கூறக்கூடிய அல்லாஹ் என்கிறதான அந்த இஸ்லாமிய கடவுள், அந்த குர்ஆன் ஹதீஸ் கூறும் இறைவன் மெய்யான இறைவன் இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அது மிக தெளிவாக தெரிந்ததை நீங்கள் இந்த விவாதத்தை பார்க்கும் பொழுது எளிதாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நமக்கு அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு விவாதத்தை நமக்கு நடத்தி தந்தார். எல்லா கன மகிமை துதிகளை நாங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்ததான சகோதரர்களும் இதை காண்கிற இஸ்லாமியர்களும் மனம் திரும்பும்படியாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.